வணக்கம் நண்பா, உனக்கு 20 எனக்கு 18 அப்படின்னு த்ரிஷா நடித்த படத்தை 90 Kids நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம். ஆனால் இப்போது நடந்திருக்க சம்பவம் 90 Kids-ஐ ஒவ்வொருத்தவனையும் வயிறு எறிய வச்சுருக்கு. ஆமாங்க, என்ன சம்பவம்னு பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகம் பல விசித்திரமான சம்பவங்களை சந்திச்சுட்டு தான் வருது. அதில் ஒன்று தான், 28 வயது பெண்ணை மணந்த 67 வயது திமுக நிர்வாகி. திருவண்ணாமலையில் சாவல் பூண்டியை சேர்ந்தவர் மா சுந்தரேசன். அவருடைய வயது 67. பல ஆண்டுகளாகவே திமுகவில் இருக்கிறாரு. 6 முறை சாவல் பூண்டி பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கிறாரு. ஏவா வேலுவின் தீவிர விசுவாசியான இவர் தற்போது திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட துணை செயலாளராக உள்ளார். சாவல் பூண்டி சங்கப்பலகை என்ற அமைப்பை உருவாக்கி அதில் பேச்சாளர்களையும் உருவாக்கி வருகிறாராம். அவரிடம் பட்டிமன்ற பேச்சாளராக திருவண்ணாமலையை சேர்ந்த 28 வயது பெண் அபிதா அறிமுகமாயிருக்காங்க. நாளடைவில் 2 பேருக்குமே ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியிருக்கு. கடந்த 3 ஆண்டுகளாகவே காதலித்த நிலையில் இருவரும் தற்போது திருமணம் செய்துக்கிட்டாங்க. சுந்தரேசனுக்கு ஏற்கனவே மனைவி, மகன், மகள் இருக்காங்களாம். பேத்தி வயதில் உள்ள பெண்ணை திமுக நிர்வாகி திருமணம் செஞ்சுக்கிட்டது திருவண்ணாமலையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கான். இவருடைய திருமணத்தை சமூக ஊடகங்களில் அதிமுகவினர் கப்பிள் சேலஞ்ச் என்ற பெயரில் இவருடைய திருமண புகைப்படத்தையும் பகிர்ந்து அவரை கேலியும் கிண்டலும் செஞ்சுக்கிட்டு வராங்களாம். இந்த திருமணம் குறித்து திரு சுந்தரேசன் அவர்கள்ட்ட கேட்டதற்கு, வயதான காலத்தில் தன் உதவிக்கு ஒருவர் தேவை என மணியம்மையை ஈவேரா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நான் அவரது வழியில் வந்தவன். திமுக தலைவராக இருந்த கருணாநிதி காலையில் கோபாலபுரம், மாலையில் சிஐடி காலனிக்கு போவாராம். அதுபோல் என் மனைவி தரப்பிலும் அபிதாவின் பெற்றோர் தரப்பிலும் சம்மதம் பெற்று காதலித்து திருமணம் செய்து சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வர. இரு மனைவியரும் அருகருகே தனித்தனியாக வசிக்கின்றனர். இருவர் வீட்டிற்கும் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாருங்க.